ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகஸ்லித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஈஸியாக ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம். நான் இதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு அப்ளிகேஷன் ஃபார்ம்து, அதையுமே நீங்கள் வந்து பார்த்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னென்ன போஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு, லேப் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து ஆஃபீஸ் கிளர்க்கு, இந்த மாதிரியான போஸ்ட்டஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் கிளர்க்குக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி வித் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து படிச்சிருக்கணும், அதில் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட் இன் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் சயின்ஸ் லேப், ஓகேவா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை கெமிஸ்ட்ரிலையோ ஜுவாலஜிலையோ பயோடெக்னாலஜிலையோ இல்லை மைக்ரோ பயாலஜிலையோ இல்லை சிஏ அண்ட் ஐடிலையோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர் போஸ்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுமே ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சைக்காலஜி, இந்த மாதிரி 12 விதமான போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜி டிகிரியில் அந்தந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் விண்ணப்பிக்க பண்ணலாம், அந்த சப்ஜெக்டில் 55% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஜி டிகிரியில் நெட்டு, செட்டு, ஸ்லெட்டு, அது ஏதாச்சும் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. டைரக்டர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கணும் காமர்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15 இயர்ஸ் வந்து டீச்சிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் காலேஜில் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் மதுரையிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு ஜாபாக தான் வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து விண்ணப்பிங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு April 25th அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதற்கு வந்து நீங்கள் வந்து நேரில் தான் வந்து போயிட்டு கொடுக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது, மெயில் வந்து பண்ணாலே போதுமானது. admission@tcerts.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இதில் போய்ட்டு மெயில் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 24/2024 வந்து லாஸ்ட் நேம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.